வணக்கம் நண்பா போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் கேம்லாம் எப்படி உருவாக்குறாங்க அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்ட்டு அதே தான் இந்த வாரமும் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கேம்லாம் வந்து சும்மா நாலு கிளிக்கு மவுஸில் பண்ணிவிட்டா வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க இதுக்கு பின்னாடி பெரிய ப்ராசஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒன்று இல்லை ரெண்டு வருஷம் கூட ஆகும் ஒரே ஒரு கேம் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நிறைய விஷயம் மாறிடுச்சு இப்போ கேமில் என்னன்னு கேட்குறீங்களா நம்ம கேம் ஆடும்போது இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இப்போ சூப்பர் த்ரில்லர் கேம்ஸ்லலாம் வந்து நம்ம டிசிஷன் மேக் கூட பண்ணுற மாதிரி இருக்குது என்னென்னு கேட்குறீங்களா பப்ஜி பப்ஜியில் நம்ம ஏதாவது ஒரே ஒரு தப்பான டிசிஷன் எடுத்தால் போதும் போட்டுன்னு போட்டுருவாங்க இந்த அளவுக்கு கேம் டெவலப் ஆகிருக்கு சரி இந்த கேம்லாம் எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டி கேமாக இருந்தாலும் சரி அப்புறம் ட்ரிபிளே டைட்டில் கேமாக இருந்தாலும் சரி எல்லாம் சேம் ப்ராசஸ் தான் இந்த மூணு விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் இதுலேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது கேமோட ஸ்டைலு லென்த்து டெட்லைனு அப்புறம் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க யார் யாருக்கு என்ன வேலை அப்புறம் இதோட பட்ஜெட் எவ்வளோ அப்புறம் ரிலீஸ் டேட்டு எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணுவாங்க ஒரு வாரம் இல்லை ஒரு வருஷம் கூட ஆகும் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி பொறுத்து அதுக்கப்புறம் கேம் சைஸு இல்லை காம்ப்ளெக்ஸிட்டி வச்சு டைம் வேரி ஆகும் பர்ஃபெக்ட் டைமிங் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த கேம் டெவலப் பண்ணால் ஒன் இயர் ஆகுதுன்னா நீங்கள் ஒன் மந்த் இல்லை டூ மந்த் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் டைமுக்கு முடிக்க முடியாது அதுக்கப்புறம் கான்செப்ட் டைமிங் ப்ரோட்டோடைப் இது மூணுமே ரொம்ப முக்கியம் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு மெயினாக முன்னே சொன்ன மாதிரி தாங்க ஒரு பிளானில் தான் டெவலப் ஆகும் அந்த பிளானை இவங்க நல்லா அனலைஸ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கேமோட டேரெக்ஷன் தெரியும் அப்புறம் டீம் மெம்பர்ஸுக்கு அவங்களோட ரோல் என்ன அடுத்தது வேறு என்ன இருக்குதுன்னு ஐடியாவும் இருக்கும் இது ரொம்ப பெரிய ப்ராசஸுங்க சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ஃப்ரம் ஸ்டார்டிங் டு ஃபினிஷ் வரைக்கும் இவங்க டாக்குமெண்ட் பண்ணோம் அப்படி சில டைம் டாக்குமெண்ட் பண்ணாலும் சேஞ்சஸ் மேட் ஆகும் எதனாலும் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸிட்டி ஆஃப் கேம்மு அப்புறம் ஹார்ட்வேர் இஷ்யூ அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இஷ்யூ அப்படி இப்படின்னு சில விஷயத்தால் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப ஸ்மாலாக மேக்ரோ டாக்குமெண்டேஷன் ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது இதில் வெறும் மூணு பேஜ் தான் இருக்கும் அதில் என்னென்ன இருக்கும்னு பார்த்துக்கிங்கன்னா கேம் கான்செப்ட்டு அப்புறம் ஃபீச்சர்ஸு அதுக்கப்புறம் டவுன் அதுக்கப்புறம் மெக்கானிக்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன் இதில் வெறும் பிளான் மட்டும் பண்ணுறதுங்களே அதுக்கு மேலே போயிட்டு ப்ராக்ஸியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேம் மெக்கானிசமும் அப்புறம் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்காகவும் இதில் வர கேரக்டர் ப்ராக்ஸியாக பண்ணிவிட்டு பேக்ரவுண்டெலாம் ரொம்ப சிம்பிளாக பாக்ஸ் பாக்ஸாக க்யூப் வச்சு ப்ளேஸ்மெண்ட் வச்சிருவாங்க இது பண்ணுறதுனால ப்ராக்ஸி எவ்வளோ ப்ராக்ஸி மாடலில் டீட்டெயில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதும் கேல்குலேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கூடவே அனிமேஷன் டைமிங் எவ்வளோ ஆகுதும் தெரியும் ப்ரொடக்ஷன் இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா அதுக்கப்புறம் இதுதான் தான் எடுக்கிற ஏரியாவும் கூட எதனாலும் கேட்குறீங்களா இங்கே தான் கண்டன்ட்டு அசட்டு அப்புறம் கோடு டெஸ்ட்டு எல்லாமே பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன்லேயும் நியூ பீப்புள் ஹையர் பண்ணுவாங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த நேரத்தில் தான் அதுக்கப்புறம் இதில் கஷ்டமும் இருக்குது என்னன்னு கேட்குறீங்களா ஷார்ட் டைமில் நீங்கள் க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணணும் அப்புறம் இதில் அஞ்சு ப்ராசஸ் இருக்குது அந்த அஞ்சு ப்ராசஸ் வச்சு தான் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆகுது என்னென்னு கேட்டிங்கன்னா வெர்டிகல் ஸ்லைஸ் ப்ரீ ஆல்ஃபா ஆல்ஃபா அதுக்கப்புறம் பேட்டா அதுக்கப்புறம் கோல்ட் வெர்டிகல் ஸ்லைஸ் இது ரொம்ப முக்கியம் அந்த கம்பெனிக்கு இந்த கேமை இவங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கேம் ப்ளேவாக ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணதும் ஃபைனல் லுக்கு அப்புறம் சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க இதை பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு யூஸ் பண்ணுறாங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பெரிய கேம்ஸுக்கு இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலை இதை இந்த வீடியோவை வச்சு அவங்க வேற கம்பெனிக்கிட்ட ஸ்பான்சருக்கும் இல்லை ஃபண்ட்ரேஸ்க்கும் பிச் பண்ணுவாங்க அப்படி இல்லைனாலும் டீமில் இருக்க மெம்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதனாலன்னா இதுதான் ஃபைனல் அவுட்டுன்ட்டு டீம் மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்ச உடனே அவங்களும் அதே கேம் லைனில் ட்ராவல் பண்ணுவாங்க ஆல்ஃபா இது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேம் கம்ப்ளீட் ஆகிட்டு அஃபிஷியல் டெஸ்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் இந்த டைமில் கேரக்டர் என்விரான்மெண்ட்டு அப்புறம் கிரியேச்சர் கேரக்டர்ஸ் அனிமேஷன் மூமெண்ட்டு செட் லே அவுட்டு கேம் ப்ளே அப்புறம் ப்ரோக்ராமை ஸ்கிரிப் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் இன்ட்ராக்ஷன் எல்லாம் முடிச்சு வச்சுருப்பாங்க இந்த ஸ்டேஜில் கோர் கேம் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க சில டைம் சில இது ஒர்க் அவுட் ஆகாத இருக்கும் அதுக்கப்புறம் டைம் இல்லாமல் பண்ண முடியாதும் இருக்கும் அதெல்லாம் எடுத்துடுவாங்க ஆனால் கோர் கேம் ப்ளேவும் இல்லை கான்செப்டையும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கும் சில டைம் இவங்க ப்ராக்ஸிலே அசெட் பண்ணிவிடுவாங்க அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணிவிடுவாங்க அது ஃபைனலாக வரத்துக்குள்ளே இவங்க ப்ராக்ஸி டீட்டெயிலெலாம் ஹை டீட்டெயிலாக பண்ணிட்டாங்க இதுவும் டைம் இல்லாதனால தான் இப்படி பண்ணுறாங்க ஆல்ஃபா இந்த ஸ்டேஜில் கிட்டத்தட்ட கேம் வந்து கம்ப்ளீட் இருக்கும் விளையாடுற அளவுக்கு ஆனால் இதில் சில பக்ஸ் இருக்கும் எந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே அப்புறம் அசட்டும் மிஸ் ஆகிருக்கும் ஆனால் ஃபங்க்ஷனு கண்ட்ரோலு இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் பக்காவாக இருக்கும் சப்போஸ் ஃபங்க்ஷனில் இல்லை ஃபீச்சர்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எடுக்கலாமா இல்லை கம்மி பண்ணி யூஸ் பண்ணலாமா தான் யோசிப்பாங்க ஏன்னா இவங்க ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இந்த டைமில் அவங்க திரும்பி ரீஒர்க் பண்ணால் டைம் அதிகமாகும் இதில் கியூஏ டிபார்ட்மெண்ட்டு ஃபுல் ரெஸ்பான்சிபிள் எதுலாம் கேம் கேமோடு மெக்கானிசம் அப்புறம் ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா செக் பண்ணிவிட்டு அவங்க பக் ஷீட்டும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க பீட்டா இந்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ஃபர் டெஸ்ட் பாஸ் ஆனதும் பீட்டாக்கு வந்துடும் இங்கே மோஸ்ட் ஆஃப் த பக்ஸை சால்வ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் பர்க்கை டூ டைப்பாக பிரிச்சுருக்காங்க ஒன்று ஹை இன்னொன்று லோ ஹை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேம் பிளேவை அஃபெக்ட் பண்ணுறதும் அதுக்கப்புறம் விஷுவல் குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணுறதும் இதெல்லாம் ஹைல பிரிச்சிருவாங்க லோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனராக இருக்க பக்ஸு அதுக்கப்புறம் ரீக்ரியேட் பண்ண முடியாத பக்ஸ் எல்லாம் லோவில பிரிச்சுடுவாங்க பீட்டா முக்கியமான விஷயம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக கேமை ப்ளே பண்ணுறதுக்கு தான் பீட்டாவை யூஸ் பண்ணுறாங்க அதுக்காக இவங்க ஸ்டேபிளைஸ் பண்ண ஆப்டிமைஸ் கூட பண்ணுவாங்க கோல்டு இந்த ஸ்டேஜில் பீட்டா டெஸ்ட்டு பாஸ் பண்ணி கோல்டுக்கு வந்துடும் இந்த இடம் தான் நீங்கள் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ண அவுட்புட்டு பார்க்குற இடமும் கூட ஃபைனல் கேமு பப்ளிக்கு ரிலீஸ் ஆயிருக்கும் இந்த நேரத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த நேரத்தில் கேம்லாம் ரிலீஸ் ஆகிட்டு தடபுடலாக இருக்கும் எல்லாரும் விளையாடிட்டு இருப்பாங்க ஆனால் வரவும் வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் போனஸ் கண்டென்ட் இல்லை கேம் பேட்ச் இதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க சில கம்பெனியில் அதுக்கப்புறம் டீம் மெம்பர்ஸ் பண்ண தப்பு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு டீம் டிஸ்கஷன் வைப்பாங்க இது எதுக்கு மெயினாக பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அப்போ தான் எப்படி எந்த மெத்தட் ஒர்க் ஆகுது எந்த மெத்தட் ஒர்க் ஆகல தெரிஞ்சுப்பாங்க கடைசியாக இவங்க பண்ண ஃபைல்ஸு அப்புறம் அசட்ஸு கோடிங் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வைப்பாங்க அப்போ தான் இவங்களால ஃப்யூச்சரில் அதை எடுத்து யூஸ் பண்ண முடியும் இல்லை ரெஃபரன்ஸும் பண்ண முடியும் இப்படி தான் நிறைய கம்பெனி ஒர்க் ஆகிட்டு இருக்கு இதுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் எதுவும் இல்லை இப்படி பண்ணால் கேம் முடிச்சிடலாம் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஏன்னா பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியே கேமை பாதியிலே நிறுத்திட்டு இருக்காங்க எதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேமுக்கும் ஒரு ஒரு சேலஞ்ச் இருக்குது அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் நண்பா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீக் வந்து கேம் இன்ஜின் பற்றி தான் பேச போகிறேன் அது கேம் டெவலப் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வேறு ஏதாவது டாபிக் பேசணும் இல்லை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம புதுசாக பாட்காஸ்ட் வேற டெவலப் பண்ணியிருக்கோம் அதில் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எடுத்து வார வாரம் பேசிகிட்ருக்கேன் வேணுன்றவங்க போயிட்டு கேளுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஷவுட் அவுட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கைபர்ட் வெப்சைட்டு அவங்களுக்காக ஒரு ஷவுட் அவுட் யாருக்காவது வெப்சைட் வேணுமா ரொம்ப சீப்பாக பண்ணித்தராங்க சீரியஸாக சொல்கிறேன் நீங்கள் நம்பவே மாட்டீங்க அந்த அளவுக்கு சீப்பாக பண்ணித்தராங்க நமக்கும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைபர்டு வெப்சைட் டெவலப்பர் அவங்களோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னோட வெப்சைட்டு அவங்க தான் டெவலப் பண்ணாங்க அதோடய லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போயிட்டு பாருங்கள் வேறு என்ன அப்படியே கடையை சாத்திக்க வேண்டியதுதான் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி தன் சைனிங் ஆஃப் உங்கள்